பண்றதுக்கு நான் ஒரு பாதி சிக்கன் எடுத்துக்கேன். தோலோடு எடுத்துக்கோங்க, அப்பதான் சிக்கன் மந்திக்கு நல்லா இருக்கும். சிக்கன் மந்திக்கும் பிரியாணிக்கும் வித்தியாசப்படுறது அந்த மசாலா தான். அதை நம்ம ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 ஜாதிக்காய், 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நல்ல மிதமான சூட்ல நல்லா வறுத்துக்கோங்க. அதோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அரைச்சுக்கோங்க. மசாலா அரைச்சாச்சு. இந்த மசாலால இருந்து 2 டீஸ்பூன் 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் ஆட் பண்றேன். மிச்சம் உள்ள மசாலாவை அடுத்த தடவை நீங்க மந்தி பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. உப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா தடவிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாதான் சிக்கன்ல அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். அதுக்காக ஒரு பேன்ல 1 கியூப் பட்டர், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இல, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆற வரைக்கும் இருக்கட்டும். 1 ட்ரை லெமன் சேர்த்துக்கோங்க, அதுதான் மந்திக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் சேர்த்துக்கோங்க, அது சீக்கிரம் வதங்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கீழே சிக்கன் வந்திருக்கும், அதனால திருப்பி போட்டுக்கோங்க மேலையும் வேகிறதுக்காக. அடி பிடிக்காம இருக்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் வெளியே எடுத்துடலாம். 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி 2 கப் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க ரைஸ் 75% நல்லா குக் ஆயிடுச்சு. ஆனால் தண்ணி கொஞ்சம் இருக்கு, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட பேன் வச்சு லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். ஹையில் வச்சா அதை அடி பிடிச்சிரும். அதுக்காக தம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரைஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்கிட்ட ஒரு ஃபாயில் இருக்கு, அதனால ஃபாயில் வச்சு
நல்லா காத்து போகாத மாதிரி நல்லா டைட்டா ஒரு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு panல 2 கியூப் பட்டர் போட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோலையா அந்த chicken இப்போ ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பட்டர்ல ஃப்ரை பண்றனால ரொம்ப நல்ல फ्लेवर கிடைக்கும். அதுக்காக அவ்வளவுதான் நம்மளோட சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தம் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க ரைஸ் எவ்வளவு உதிரி உதிரியா எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அவ்வளவுதான் நம்ம மந்தி. சிக்கன் வச்சு நம்ம கார்னிஷிங் பண்ண வேண்டியதா. மந்திக்கு ரொம்ப முக்கியமானது நட்ஸ். நான் முந்திரி, பாதாம், கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் நெய்யில வறுத்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்களும் மறக்காம அதை ஆட் பண்ணுங்க. அப்பதான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அவ்வளவுதான் நம்ம மந்தி ரெடி. நீங்களும் இந்த மந்தி பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை, see you.